ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு உளுந்து இப்போ சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்புறம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் அது சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கொஞ்சம் அதையும் அதோட சேர்த்துக்கோம். அந்த எண்ணெயிலேயே ரெண்டும் பொரியணும். அப்படி வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ பீட்ரூட்டை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். பீட்ரூட்டை கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுலாம். கிளறி கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து பீட்ரூட்டை நல்லா வேக வைக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட்ரூட் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பீட்ரூட் வெந்துட்டான்னு பார்க்கலாம். நம்ம பீட்ரூட் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சாதம் கிளறுறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச பீட்ரூட்டில் வந்து அதில் சேர்த்து கிளறிக்கலாம். கிளறிட்டு நான் ஊற்று காமிக்கிறேன். பீட்ரூட் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி எடுத்துட வேண்டியது அவ்வளோதான். சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.